வணக்கம் நம்ம PanPoK. இன்னைக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ன்றதுனால நம்மளோட டாபிக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி, டாப் 10 லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்களே, அந்த டாப் 10 லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு இடமா இருக்கலாம், இல்ல ஒரு நபரா இருக்கலாம், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, பண்ணிட்டுங்க. டாப் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வில்லன் ஆஃப் ஆல் டைம். சினிமா படங்கள்ல ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தார்னா கண்டிப்பா வில்லன் ஒருத்தர் இருப்பாரு. இந்த வில்லங்க மத்தில யார் வந்து உலகத்துல ரொம்ப பிரபலமான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கெஸ் பண்ணா நிறைய பேர் வந்து ஜோக்கர் தான் சொல்லுவாங்க. இந்த ஜோக்கர் தான் உலகத்துல இப்போ பிரபலமான ஒரு வில்லனா இருக்காரு. ஆனா ஜோக்கர் கதாபாத்திரத்த செகண்ட் பிளேஸுக்கு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது டெத் ரைடர். இந்த வில்லன் தான் ஸ்டார் வார்ஸ் படங்களை நம்ம பார்த்திருப்போம், பார்க்கனாலும் கேள்வியாச்சு பட்டிருப்போம். அந்த ஸ்டார் வார்ஸ் படங்களை கிட்டத்தட்ட ஒரு 9 படத்துல இந்த கதாபாத்திரம் தான் வில்லன். 1977 வந்த ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல தான் இந்த கதாபாத்திரத்தை முதன் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஜோக்கரை விட அதிக மக்களால ரசிக்கப்பட்ட வில்லன்னா அது இவர் மட்டும்தான். டாப் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அண்ட் பாப்புலர் ஐடி கம்பெனி இந்தியா. இந்தியாவில் எந்த ஐடி கம்பெனி ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாட்டாவோட கம்பெனியான டிசிஎஸ் என்ற இந்த கம்பெனி தான். கிட்டத்தட்ட 557,000 எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இந்த டிசிஎஸோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 195 பில்லியன் அமெரிக்க டாலர். மில்லியன் இல்லை, பில்லியன். ஹை ரேட்டட் IMDB சீரியல் இன் இந்தியா ஆஃப் ஆல் டைம். அதாவது இந்தியாவில் எடுக்கப்பட்ட சீரியல் எல்லாத்திலுமே எந்த சீரியலுக்கு அதிக ரேட்டிங் IMDB கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மர்ம தேசம்ன்ற இந்த சீரியலுக்கு தான். 1996 முதல் முதல்ல சன் டிவியில டெலிகாஸ்ட் பண்ண இந்த சீரியலுக்கு 9.8 IMDB ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே எந்த ஒரு படம் கூட இந்த அளவுக்கு IMDB ரேட்டிங் வாங்கினதே இல்லை, முதல் முதல்ல வாங்கினதே இந்த சீரியல் மட்டும்தான். டாப் 10 மோஸ்ட் செல்லிங் வால் கிளாக் இன் இந்தியா. இந்தியான்னு சொல்லக்கூடாது, ஒட்டுமொத்த உலகத்திலே அதிகமா மேனுஃபேக்சரி பண்ணி சேல்ஸ் பண்ணப்பட்ட வால் கிளாக் பிராண்ட் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது இந்தியாவில தயாரிக்கப்படுற அஜந்தா சொல்லக்கூடிய இந்த வால் கிளாக் கம்பெனி தான். கிட்டத்தட்ட எவ்வளவு வித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கவே இல்லை, ஆனா அதிகமா வித்தது அஜந்தான்ற இந்த கிளாக் தான். இந்த கம்பெனியில வேலை பார்க்கற 95% ஒர்க்கர்ஸ் பெண்கள் தானே. பெண்களுக்கு வேலை கொடுத்து இந்திய நாட்டோட பொருளாதாரத்தையே உயர்த்துற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி சொல்லலாம். டாப் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் பேட்மிண்டன் பிளேயர் ஆஃப் ஆல் டைம். அதாவது அன்னைய தேதியிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் பேட்மிண்டன் ஸ்போர்ட்ல சிறந்து விளங்கின பிளேயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லிண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான். 2 ஒலிம்பிக்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு, 5 முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தனா கிட்டத்தட்ட 33 இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு, 8 இன்டர்நேஷனல் சில்வர் மெடல், அதே மாதிரி 8 இன்டர்நேஷனல் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. டாப் ஃபர்ஸ்ட் ஹாட்டஸ்ட் சிட்டி எவர் நோட்டட் இன் த வேர்ல்ட். அதாவது சென்னையில உள்ள வெயில், திண்டுக்கல்ல உள்ள வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குறிச்சிட்டு வரவங்கள அந்த மாதிரி குறிச்சதுல எந்த சிட்டில அதிகமான வெப்பம் நோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குவைத் சிட்டின்ற இந்த சிட்டில தான் ஜூன் மாசம் 22 2021 குறிச்சிருக்காங்க. எவ்வளவு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 53.2 டிகிரி செல்சியஸ், அதாவது 127.7 ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. டாப் ஃபர்ஸ்ட் டெட்லியஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்ட். அதாவது உலகத்திலே அதிக உயிர்களோட சாவுக்கு இல்ல அதிக உயிர்களை கொலை பண்ற ஒரு உயிரினம் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது மனிதர்கள் தானா. வருஷத்துக்கு மனிதர்களே 437,000 மக்களை சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆவரேஜான ஒரு கணக்கு தான், மனிதர்களை இவ்வளவு கொலை பண்றாங்க. அப்ப மனிதர்கள் மற்ற உயிரினங்களை சாப்பிடறதுக்காக எவ்வளவு கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 50 கோடி உயிரினங்களை மனிதர்கள் மட்டுமே சாப்பிடறதுக்காக கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கணக்கும் சொல்லப்படுது. டாப் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டிஜிட்டல் கேமரா இன் த வேர்ல்ட். அதாவது அதிக மக்களால விரும்பி வாங்கப்பட்டு போட்டோ எடுக்கப்படுற டிஜிட்டல் கேமரா பிராண்ட் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது கேனன் தானா. நாம் இன்ன கேள்விப்படும் போது 5D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் கேமரா பிராண்டை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் 5D மேல 7D வந்துச்சு, அதுக்கு மேல 8D, R3, R5, ஏதோ யமகா பைக் சீரிஸ் விடுற மாதிரி கேனான்ல டிஜிட்டல் கேமரா சீரிஸ்னே ஒரு தனியா ஒரு லிஸ்ட் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்குமே கேனான் என்ற இந்த கேமரா
கம்பெனி 30 லட்சம் கேமராஸ் உலகம் முழுவதுமே வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. டாப் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபுட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, அதாவது சாப்பிட்றதுக்காகவும் சாப்பாடுக்காகவும் பேர் போன நாடு எந்த நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கான பதில் உங்களையே நான் யோசிக்க வைக்கிறேன். இப்போ உலக மத்தியில எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான ஒரு சாப்பாடு பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது கேட்டோம்னா, அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று அடிக்கிட்டே போவாங்க. எந்த ஒரு லிஸ்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சொல்றது பீஸா, அதுக்கு அடுத்துதான் பர்கர். இந்த பீஸான்ற ஃபுட் எந்த நாட்டில இருந்து உருவாகி வந்திருக்கும், எந்த நாட்டுக்காரங்க இந்த பீஸான்ற ஃபுட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது இத்தாலி நாடு தான். நான் கேட்ட கேள்விக்கும் அதான் பதில். உலகத்திலே சாப்பிட்றதுக்காகவும் சாப்பாடுக்காகவும் பேர் போன நாடு அது இத்தாலி நாடு தான். டாப் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் த வேர்ல்டு, அதாவது உலகத்துல எந்த ஹாஸ்பிட்டல்ல அதிக டெக்னாலஜி வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மயோ கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் தான். கிளினிக்னு சொன்னவனே சின்னதா ஒரு கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட 158 வருஷமா செயல்பட்டு கொண்டிருக்கிற, 63,000 எம்ப்ளாயிஸ் கொண்டிருக்கிற, 20 பில்லியன் மதிப்பு கொண்ட ஒரு சொத்து மதிப்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்னா அது மயோ கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளினிக் தான். இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா வியாதிக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு, எய்ட்ஸை தவிர்த்து. நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவை வளர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.